ஆ தம்பி எவ்வளோ காட்டுது முந்நூறுவா சார் முந்நூறுவாயா ஆ புக் பண்ணும்போது இரநூத்தறுநூறுரூவா தான் காட்டுது முந்நூறுவான்னு சொல்கிறீங்க சார் ஃபைனல் பேமெண்ட் முந்நூறுரூவா சார் பாருங்க சார் அதெல்லாம் முடியாதுப்பா எனக்கு இரநூத்தரநூறுபா தான் காட்டுது நீங்கள் அதிகமாக நான் என்ன பண்ணுறது நான் அதிகமாக காமிக்குறேன் சார் அமௌண்ட்லாம் கம்பெனிக்காரங்க முடிவு பண்ணுறேன் சார் இப்போ நீங்கள் இரநூறுவா தந்தீங்க மிச்சம் நாற்பது ரூபா எங்கள் காசில் தான் முடிப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அதான் இரநூத்தறுவா தரேன்னு சொல்கிறேன்ல அதை வச்சுக்கோங்க வச்சுக்கவா தான் வரேன் சார் நீங்கள் கொடுக்குற இரநூத்தநூறு ரூபா எனக்கு ஒன்றும் முழுசாக வர போறது இல்லை அப்புறம் எவ்வளோ வருது நீங்கள் கொடுக்குற காசில் முப்பது பெர்சன்டேஜ் இந்த கேபோட ஆன்லைன் கம்பெனிக்கு போயிடும் மீதி எழுபது சதவீதம் டிரைவருக்கு வருது அதுவும் சொந்தமாக கார் வச்சுருந்தா பரவாயில்ல இந்த காரோட ஓனரே வேற ஒரு ஆள் நான் அவருக்குள்ள தான் வேலை பார்க்குறேன் அவருக்கு எழுபது சதவீதம் போயிடும் அவர் எனக்கு மாதம் மாதம் சம்பளம் தராரு அதில் வர்ற காசு தான் எனக்கு வர்றது அதிகமாக காசு காமிக்கிறதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இப்போ காசை கொடுங்க சார் சரி சரி காசு அனுப்புகிறேன் ஆனால் இந்த முகூர்த்த டைமில் மட்டும் கேப் புக் பண்ணுறப்ப அதிகமாக காசு கேட்டுதேன் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதா சார் அதான் காசு காமிக்கிறதுக்கும் கார் கம்பெனிக்கு தான் சம்மந்தம் சொல்கிறேன்ல இப்போ பீக் டைமில் முக்கியமாக முகூர்த்த நேரத்தில் கேபு டிமாண்டாக இருக்கனால அதிகமாக காசு காமிக்குது இப்போ இந்த பீக் டைத்தில் இவ்வளோ ரூபா தான் காசு போடணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் இல்லை இது சம்மந்தமாக ரீசெண்டாக நிறையா கஸ்டமர் கவர்மெண்ட் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டும் இந்த ஆன்லைனில் கேப் புக் பண்ணுறது ஆட்டோ புக் பண்ணுறப்ப இவ்வளோ ரூபா தான் வாங்கணும் பீக் டைமில் இவ்வளோ ரூபா தான் வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் நல்ல கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா இன்னொரு விஷயம் தம்பி இப்போ கேப் புக் பண்ணிடுறோம் ஏதாவது ஒரு அவசரம்னா அப்படின்னா உடனே கேன்சல் பண்ணிடுறோம் தடவை கேப் புக் பண்ணும்போது அந்த கேன்சல் அமௌண்ட்டு இதில் பிடிக்கிறாங்க சில நேரம் பிடிக்க மாட்டேறாங்க அது என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையா சார் அதுக்கு தான் கேன்சலேஷன் பாலிசின்னு இருக்குது இப்போ நீங்கள் கேப் புக் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கேன்சல் பண்ணாலோ இல்லை கரெக்டான டைத்துக்கு கேப் வராமல் கொஞ்சம் லேட்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்தாலும் நீங்கள் கேன்சல் பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க அதுவே நீங்கள் கேப் புக் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கேன்சல் பண்ணிட்டீங்க இல்லை நீங்கள் சொல்ற சொல்கிற இடத்துக்கு ட்ரைவர் வந்துட்டாரு அவரும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு உங்களை ரீச் பண்ண முடியல அவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவரே கேன்சல் பண்ணால் கூட நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆன்லைனில் கேப் புக் பண்ணும்போது கண்டிப்பாக அமௌண்ட் பிடிப்பாங்க அப்போ கேன்சல் பண்ணுறதா இருந்தால் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிடணும் இல்லைன்னா அடுத்த தடவை புக் பண்ணும்போது அந்த காசு அதில் பிடிச்சிருவாங்க சரி இப்போ புக் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் காமிக்கிது இறக்கி விட்றப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு காட்டுது இப்போ இந்த இறக்கு நடஞ்சே இந்த மாதிரி சில நேரம் டிரைவரை இறக்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்படி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டு தொந்தரவு பண்ணால் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இப்போ நைட் டைமில் இந்த டிரைவரால் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது சார் அது என்னன்னா ஆப்பில் என்ன அமௌண்ட் கடைசியாக காமிக்குதோ அதான் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு மேலே டிரைவர் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுன்னு கம்பெனியில் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாங்க அதேமாரி ஏதாவது டிரைவர் ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா தாங்கன்னு கேட்டால் கஸ்டமர் சப்போர்ட் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அதே போல் டிரைவர் மூலியமாக ஆபத்து வருதுன்னா அந்த ஆப்புக்கு மேலேயே எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பேரும் அவங்க உடனே வந்து சேவ் பண்ணிடுவாங்க அதே போல் இன்னொரு விஷயம் கேட்டிங்களே நம்ம புக் பண்ணுறப்போ ஒரு அமௌண்ட்டு காமிக்குது இறங்குறப்போ ஒரு அமௌண்ட்டு காமிக்குது இந்த மாதிரி நிறைய கஸ்டமருக்கு நடக்குது அந்த நேரம் என்ன பண்ணுறதுனா இறங்குறப்போ என்ன அமௌண்ட் காமிக்குதோ அதை டிரைவர் கிட்ட கொடுத்துட்டு அந்த கம்பெனியோட ஆஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் இல்லை மெயில் ஐடி இருக்கும் மெயில் ஐடி மூலமாகவும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லைனா கஸ்டமர் சப்போர்ட்டு நம்பர் இருக்கும் அதுக்கும் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் ஊர் ஊருக்குள்ளே எவ்வளோ பேர் கேப் புக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு டெய்லி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே உட்காந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சார் எல்லாருமே கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படி சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலனா அந்த கம்பெனி மேலே ஃபைன் போட்டுருவாங்க எது அவ்வளோ பெரிய கம்பெனி மேலே ஃபைன் போட்டுருவாங்க இது சம்மந்தமாக கேஸே நடந்திருக்கு மும்பையை சேர்ந்த ஒரு லாயரு கேப் புக் பண்ணியிருக்காரு புக் பண்ணுறப்ப முந்நூற்றி எழுபத்தொன்று ரூபா காமிச்சிருக்கு அவரை டிராப் பண்ணுறப்ப நானூற்றி ரூபா காமிச்சிருக்கு அவர் அமௌண்ட்டும் மாட்டேன்ட்டார் டிரைவர் வந்துட்டு சார் நீங்கள் இந்த அமௌண்ட்டும் தரலன்னா எங்கள் காசை தான் சார் பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவரும் அமௌண்ட்டை கொடுத்துட்டு ரீஃபண்டுக்காண்டி அந்த சம்மந்தப்பட்ட வெப்சைட்டோட கஸ்டமர் சப்போர்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு அவங்க சரியாவே ரெஸ்பான்ஸ் பண்ணல டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு கம்பெனிக்கு லீகல் ஒன்றி சனுப்பிடு கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டார் கோர்ட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க சம்மந்தப்பட்ட கம்பெனி பதினஞ்சாயிரம் ரூபா ஃபைன் கட்டுன்னுட்டாங்க ஸோ நாளை பின்னே உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ட்ரைவர்ட்ட அமௌண்ட் கொடுத்துருங்க கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி ரீஃபண்ட் கேளுங்க அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலையா கன்சியூமர் கோர்ட்டில் கேஸை போட்டு இழப்பீடு வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ என்கிட்ட காசை கொடுங்க டைம் ஆகிடுச்சு உங்களால் ரெண்டு கஸ்டமரை வேறு நான் அக்செப்ட் பண்ண முடியாமிடுச்சு ஆ இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஃபோன் போட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு இப்போ அவங்களே ரெஸ்பான்ஸ் பண்ணலையா அவர் ஒரு லாயர் அப்படிங்கிறதுனால ஈஸியாக கன்சூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு இழப்பீடு வாங்கிட்டார் என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு இருக்க முடியுமா சார் நீங்கள் சொல்கிறோம் கரெக்டு தான் அதே போல் எங்களை மாதிரி கேப் டிரைவர் ஆட்டோ டிரைவர் நிலமே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சார் நான்லாம் சம்பளத்துக்கு ஓட்டிகிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் என்னடானா பெட்ரோல் விலை டீசல் விலை அதிகமாகிட்டே போகுது இன்னொரு பக்கம் சிலிண்ட்ரு விலை அதிகமாகிட்டே போது நான் எக்ஸ்ட்ரா காசாக கேட்குறேன் ஆப்பிளை காமிக்கிற காசு தானே சார் கேட்குறேன் இப்போ நீங்கள் நாற்பது ரூபா கம்மியாக கொடுத்தீங்கன்னா அதனோட ஒரு வேலை சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் சார் அது டைம் ஆகிடுச்சு காசு கொடுங்க ரெண்டு கஸ்டமர் வேறு மிஸ் ஆகிட்டாங்க ம்

இல்லை தம்பி ஓர வழியில் அப்படியே இறக்கி விட்டுறீங்களா நான் பின்னாடி காரில் ஏறிக்கிறேன் நீங்க கார்ல ஏறோம் உங்க மேல கார் ஏற போது இல்ல ஆட்டோ புக் பண்ற கஸ்டமர்ஸ்க்கும் அதுல டிரைவரா வேலை பார்க்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ இப்ப ஆன்லைன்ல கேபோ இல்ல ஆட்டோவோ புக் பண்ணிட்டோம் அவங்களும் பிக் பண்ணி நம்மகிட்ட கால் பண்ணுவாங்க எங்கே சார் ட்ராப் அப்படின்னு கேட்பாங்க இப்போ லாங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா நம்மகிட்ட சொல்லாமல் கொள்ளாமே கேன்சல் பண்ணிட்டு போயிருவாங்க நம்மளும் இப்போ வண்டி வந்துடும் அப்போ வண்டி வந்துடுன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லை ஒரு சில நேரம் வந்து அவங்களே கேன்சல் பண்ண சொல்லிடுவாங்க நம்மளும் கேன்சல் பண்ணிடுவோம் ஆனால் அடுத்த தடவை புக் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை நம்மகிட்டிருந்து பிடிச்சிருவாங்க இன்னும் சில நேரம் வந்து அந்த பிக் பண்ணி ட்ராப் பண்ணும்போது சில டிரைவர்ஸ் வந்து அந்த ஆப்பில் காட்டுறத விட இருபது ரூபா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க அது ஏன் கேட்குறாங்கன்னே தெரியல ஸோ இந்த மாதிரி இந்த ஆன்லைன் கேப் ஆட்டோ ட்ரைவர்ஸ்க்கு வந்து வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் கம்பெனியில் வந்து எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க உங்களுக்கு வேறு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் மட்டும் இல்லை மக்கள் எல்லோருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆன்லைன் கேப் ஆட்டோ புக் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்களும் பார்க்குறோம் நன்றி அப்போ சென்னைக்கு போனும் வாடகை எவ்வளவு அறநூறு